மக்கள் தங்களுடைய கற்பிதங்களை தகர்த்து சுயமரியாதை கொள்ளவும் சிந்திக்கவும் வலியுறுத்திய அவருடைய ஓங்கி ஒலிக்கும் குரலை பதிவு செய்கிறது இந்த தொகுப்பு. சமரசம் என்று எதிர்த்து போராடிய போராளி என்பதே அவருக்கு சரியான அடையாளமாக இருக்கும். பெரும்பான்மையான மக்களின் நம்பிக்கையை பெற வேண்டும், அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நடந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் மக்கள் மத்தியில் செல்வாக்குமிக்க தலைவராக வளர முடியும். இந்தியா முழுவதும் எந்த கட்சியை சேர்ந்த தலைவராக இருந்தாலும் அவர்கள் மக்களின் நம்பிக்கைகளை கொண்டாடிய தலைவர்களாகவே இருப்பர். அதன் மூலம் மட்டுமே அவர்கள் தலைவர்களாக இருக்க முடியும். ஆனால் மக்களின் நம்பிக்கைகளை கேள்விக்குட்படுத்தி, உணர்வுகளை விமர்சனத்திற்குட்படுத்தி, அதுவரை மக்கள் பின்பற்றி வந்த அனைத்து கோட்பாடுகளும் கேடானவை என்று துணிச்சலாக மக்கள் மத்தியில் பேசி மக்கள் தலைவரானவர் பெரியார். பெண் விடுதலை, ஆண் பெண் சமம் போன்ற கருத்துக்கள் இன்றளவும் விவாத பொருளாகவே இருந்து வருகிறது. ஆனால் பெரியார் சுமார் 80 ஆண்டுகளுக்கு முன்பே பெண்களுக்கு கர்ப்பத்தடை அவசியம் என்று பேசியிருக்கிறார். அந்த காலகட்டத்தில் பெண்களை பிள்ளை விராதீர்கள் என்று சொல்வது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அரசாங்கமே செய்ய தயங்கிய பிரச்சாரத்தை சமூக நலன் கருதியும் பெண் நலன் கருதியும் பேசினார் பெரியார். பெறுவதாலேயே பெண்களுக்கு சுதந்திரம், மானம், அறிவு எல்லாவற்றையும் விட்டுவிட நேரிடுகின்றது. பிள்ளைகளை பெறும் அடிமையான இயந்திரமாகவே இருக்க வேண்டியிருக்கிறது. அதனால் பெண்கள் கர்ப்பத்தடையை அனுசரிக்க வேண்டியது முக்கியமான காரியமாகும். பெண்கள் சமத்துவத்தை பெரியார் போன்ற வலியுறுத்திய கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக வலியுறுத்தினார். அதற்கு ஒரு உதாரணம், இந்திரா காந்தி அமைச்சரவையில் குடும்ப கட்டுப்பாடு மத்திய அமைச்சராக இருந்த பெரியார் அவர் வந்து 71ஆம் ஆண்டு 72ஆம் ஆண்டு வந்து பார்த்தார். பார்த்து, ஐயா நீங்கள் வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடு 1940களிலேயே வலியுறுத்திருக்கீங்களா, அது என்னன்னு கேட்டார். அப்போ பெரியார் சொன்னார், குடும்ப கட்டுப்பாடு என்பது நான் வலியுறுத்தியது அவ ஒரு பிள்ளைப்பேக்கும் இயந்திரம் அல்ல, இளம் விதவிகளை புள்ளி விவரங்களிலே பார்த்தேன், இது எனக்கு ஒரு என் குடலே இருந்ததுன்னு சொன்ன ஒரே தலைவர் பெரியார். அப்போ சந்திரசேகர் கேட்குறாரு, நீங்கள் ஒருவர் தான் குடும்ப கட்டுப்பாடு பொருளாதாரத்துக்கு தேவை என்று சொல்லாமல் மானுடம் சார்ந்த பெண்களுடைய வளர்ச்சிக்கு அவருடைய உரிமைக்குன்னு சொல்லிய ஒரே தலைவர் என்று சொன்னார். கர்ப்பத்தடை ஏன் வேண்டும் என்பதற்கு பெரியார் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை மட்டும் முதன்மைப்படுத்தவில்லை, பெண்களின் சுயமரியாதை சார்ந்த பிரச்சனையாக அதை பார்க்கிறார். பெண் என்பவள் பிள்ளை பெறுவதற்கான எந்திரம் அல்ல என்பதை ஆதங்கத்துடன் பதிவு செய்கிறார். மேலும் வெளி உலக அறிவை தெரிந்து கொள்வதற்கு பிள்ளை பேறு தடையாக இருக்கிறது என்று அழுத்தமாக பெண்மொழி பேசியுள்ளார் பெரியார். பெண்கள் கருப்பையை அகற்றுவது என்பது அவருடைய சுதந்திரத்திற்கான ஒரு வழி அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்கார். பெரியாருடைய மிகப்பெரிய சிந்தனையை அவர் இந்த ஒரு வரியில சொல்லியிருந்தார். கருப்பை என்பது ஒரு உருவகமாக அடிமைப்படுத்தும் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணியாக இருக்கிறது என்பதுதான் பெரியார் சொன்ன அந்த கருத்து. அந்த கருத்தை முழுமையாக புரிந்து கொள்வது என்பது ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவசியமானது, ஒவ்வொரு ஆணுக்கும் அது மிக அவசியம். அது ஒன்று மட்டும் இல்லை என்றால் நாம் அவர்களை கோல் வச்ச முடியாது. அந்த ஒன்று மட்டும் இல்லை என்றால் நாம் அவர்களை அடக்கி ஆள மாட்டோம் என்கிற ஒரு அறிவும் தெளிவும் ஆண்களுக்கு ஏற்படுவதற்கு கூட பெரியார் எழுத்துக்களை படிப்பது மட்டுமல்லாமல் உணர்ந்து உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அந்த வார்த்தையினுடைய பொருள் மிக மிக ஆழமானது. காங்கிரஸில் இருக்கும் பொழுது காந்தியின் மதுவிலக்கு பிரச்சாரத்திற்கு செவிமடுத்து தன் வீட்டில் இருந்த 500 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தியவர் பெரியார். ஆனால் அவரே பின்னாளில் மதுவிலக்கு என்ற கோரிக்கையில் உடன்பாடற்றவராக மாறினார். பொதுவாக
மது விலக்கு என்பது இயற்கையோடு போராடும் ஒரு முட்டாள்தனமான போராட்டமேயாகும். மது விலக்கு என்பது ஒரு அதிகார ஆணவமே ஒழிய மனிதத்தன்மையில் சேர்ந்ததல்ல என்பதை எங்கு வேண்டுமானாலும் நிரூபிக்க தயார். பெரியாரை பொறுத்தவரை மதுவிலக்கு என்பது சமூக நலத்திட்டங்கள் சாதாரண மக்களுக்கு சென்று சேராமல் தடுக்கக்கூடிய தடுப்புச் சுவர். அதற்கு உதாரணமாகத்தான் மதுக்கடைகளையும் மூடிவிட்டு 2600 பள்ளிகளையும் மூடிய ராஜாஜியின் செயலை பெரியார் குறிப்பிடுகிறார். மதுவிலக்கு என்ற கருத்தாக்கத்தை தூய்மைவாதம் என்றே பெரியார் விமர்சிக்கிறார். ஒருவனுக்குள் இருக்கும் சாதி உணர்வு, வர்க்க உணர்வு, ஆணாதிக்க மனநிலை போன்றவற்றை விமர்சிக்காமல் அவன் மது அருந்தாதவனாக இருக்கிறான் என்பதற்காக அவனை ஆதரிக்க முடியாது. ஆனால் இந்த சமூகத்தில் மதுவிலக்கு பிரச்சாரம் அப்படி ஒரு பிம்பத்தை தந்துவிடுகிறது என்பது பெரியாரின் வாதம். தேசமே காந்தியை மகாத்மா என்று கூறி கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது பெரியார் காந்தியும் அழிய வேண்டும் என்கிறார். தத்துவத்தை குறித்தும் வேதாந்தத்தை குறித்தும் பேசுவதும் உண்மையில் நாட்டின் முன்னேற்றத்தில் மக்களின் வாழ்க்கை உயர்வில் அக்கறை உள்ளவர்கள் செய்கையாகுமா என்று கேட்பதோடு, இவ்வாறு பேசி திரியும் கூட்டத்தாரின் காந்தியத்தினால் இந்நாடு எந்நாளாவது சுதந்திரம் அடையுமா, மக்கள் விடுதலை பெறுவாரா என்று கேட்கின்றோம். வேதாந்தங்களையும் புராண இதிகாசங்களையும் காந்தியார் பெருமைப்படுத்தி பேசுவதையே பெரியார் கடுமையாக சுட்டிக்காட்டுகிறார். தேச விடுதலை குறித்து சிந்திப்பவர்கள் மக்களின் நடைமுறை வாழ்வை பற்றி சிந்திப்பவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாதவர்களை நம்பி தேச விடுதலை சாத்தியமாகாது என்பது பெரியாரின் எண்ணம். மனிதாபிமான அடிப்படையைதான் பெரியாரை காங்கிரசில் இணைத்தது. அந்த மனிதாபிமான அடிப்படைதான் காங்கிரசிலிருந்து பெரியாரை பிரித்தது. ஏனென்றால் ஒரு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த சமூகத்தில் ஒரு சாதியினர் மட்டும் ஆதிக்கம் செலுத்துவது சரியாக இருக்காது என்பது அவருடைய கருத்து. பெரியார் காந்தி இறந்தவுடன் காந்தி தேசம் என்று பெயரிட வேண்டும் என்று கட்டுரை எழுதினார். இது அவருடைய கொள்கைகளுக்கே முரண்பாடானதாக இருக்கிறதே என்ற கேள்வி வரும். உண்மையில் ஒரு முரண்பாடும் இல்லை. தன்னுடைய வருணாசிரம எதிர்ப்பு நிலைப்பாட்டினால்தான் காந்தியை வேண்டாம் என்றார். பிறகு அதே வருணாசிரம எதிர்ப்பு நிலைப்பாட்டிற்காகத்தான் பெரியார் காந்தி தேசம் என்று பெயரிடச் சொன்னார். இந்துஸ்தான் 30 கோடிக்கு மேற்கொண்ட மக்களை கொண்டது. அதன் அரசியல் திட்டமாக காந்தியம் என ஏற்பட்டு விடுமானால் கண்டிப்பாக வெற்றி பெற்றே தீரும். இன்றைய முட்டாள்தனமும் மூர்க்கத்தனமும் ஆன கொலைபாதக பேயாட்டங்கள் இனி நடைபெற முடியாமலும் போகும். காந்தியின் கொலையாளிகள் யார், அவர்களின் நோக்கம் என்னவென்பதை தெரிந்து கொண்ட பெரியார் காந்தியை கொண்டாடும் மனநிலைக்கு செல்கிறார். காந்தியின் இறுதி காலங்களில் இந்து முஸ்லிம் ஒற்றுமை, பாகிஸ்தானுக்கு உதவி, பணம் கொடுக்க வேண்டும் போன்ற செயல்பாடுகளில் உறுதியாக இருந்தார். வகுப்பு வாரி பிரச்சனையில் கூட காந்தியின் நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டிருந்தது. ஆகவேதான் காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டவுடன் காந்தி தேசம் என பெயரிட வேண்டும் என்றார் பெரியார். அது மட்டுமல்லாமல் இந்தியா என்ற பெயர் அந்நியர்கள் நமக்கு கொடுத்த பெயர். காந்தி தேசம் என்று வைத்தால் இந்து முஸ்லிம் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் பெயராக இருக்கும். மத நல்லிணக்கத்திற்காக உயிரை விட்டவரின் பெயரை நமது நாட்டிற்கு வைப்பதன் மூலம் உலக அரங்கில் நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும் என்று பெரியார் கருதினார். பெரியார் இடைநிலை சமூகங்களுக்கான தலைவர் என்றும் அவர்களின் உரிமைகளுக்காக மட்டுமே போராடினார் என்றும் பிரச்சாரம் அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது. ஆனால் பெரியார் ஒடுக்கப்பட்டோரிலும் ஒடுக்கப்பட்டோருக்காகவே முழு நேரமும் சிந்தித்தார். தாழ்த்தப்பட்ட மக்களின் விடுதலை இல்லாமல் சாதி அமைப்பை தகர்க்க முடியாது என்று அழுத்தமாக பல இடங்களில் பதிவு செய்கிறார். சூத்திரன் என்று அழைப்பது மேலா, பள்ளன் பறையன் என்று அழைப்பது மேலா என்று கேட்டால், சூத்திரன் என்று அழைக்கவே கூடாது, பள்ளர் பறையர் என்று அழைப்பதுதான் மேல் என்று சொல்லுவேன். ஏனென்றால் சூத்திரன் எனும் பெயர் அந்த பெயர்களை விட மிக மிக இழிந்ததாகும். ஜனத்தொகை கணக்கெடுப்பில் என்னை பள்ளர் பறையர் என்றுதான் சொல்வேன். வருணாசிரம அடுக்கில் 4வதாக சூத்திரராக இருப்பதை பற்றி கவலை கொள்ளாமல்
தனக்கு கீழே தாழ்த்தப்பட்ட மக்கள் இருப்பதாக எண்ணிக்கொள்ளும் இடைநிலை சமூகத்தினரை பெரியார் கடுமையாக சாடியுள்ளார். அந்த ஜாதி தேவையில்லை அப்படின்னு பேசினவர் மாறாக இந்த ஜாதியை கொண்டாந்துக்கலாம், அல்லது அவர் சார்ந்த ஜாதியை பரிந்துரைக்கலாம், அல்லது இந்த ஜாதி சிறப்பானதுன்னு எதையும் பரிந்துரைக்கல. எப்படி அவர் வந்து ஆதிக்கமாக இருந்த அந்த குறிப்பிட்ட ஜாதியை கடுமையாக எதிர்த்தாரோ, அது போலவே அதற்கு கீழே இருக்கிற எல்லா ஜாதிகளையும் அவர் கடுமையாக இருந்தார். அதை எப்படி நிறுவனார்னு பாத்தீங்கன்னா, எந்த மக்கள் மத்தியில் அவர் அமைப்பு கட்ட விரும்பினாரோ அந்த மக்கள் மத்தியிலேயே போய், உங்க ஜாதிக்கு எந்த பெருமையும் இல்லை, உன் ஜாதிக்கு எந்த பெரிய விஷயம் இருக்கு, உன் ஜாதி ஒரு அடிமை ஜாதி, நீ உனக்கு கீழே இருக்கிற ஜாதி அடிமையா பாக்குறியா, உன் ஜாதியை சூத்திர ஜாதின்னு சொல்றாங்கன்னு சொல்லி இடைநிலை ஜாதிகள் மத்தியில் தொடர்ந்து தனது பிரச்சாரத்தை செஞ்சு என்ன பண்ணாருன்னா, அவர் ஜாதி ஒழிப்பில் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு எதிராக மட்டும் பேசினார்னு கிடையாது, அவர் அந்த ஜாதி ஆதிக்கமா இருக்குதுங்கிறத சொல்லி அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா ஜாதியுமே அடிமை ஜாதிகளாகவும் ஆதிக்க ஜாதிகளாகவும் இருக்குதுங்கிறத தொடர்ந்து அவங்க மட்டும் அம்பலப்படுத்தி பேசி 1925 பெரியார் இயக்கம் கட்டுவதற்கு முன்னால் இங்க எல்லார் பேருக்கு பின்னாலும் ஜாதி பேர் இருந்தது. குறிப்பா சொல்லணும்னா தலித் மக்களை தவிர எல்லாருமே ஜாதி பேரோட இருந்தாங்க. பெரியார் தொடர்ந்து எந்த மக்கள் மத்தியில் பேசினார்னா, அமைப்பு கட்டுற அந்த மக்கள் மத்தியிலேயே தொடர்ந்து பேசி அவர்கள் ஜாதி உணர்வை கடுமையா விமர்சனம் பண்ணி பேசி, கடைசியில் 1969-70 முன்னால் அவர் இறப்பதற்கு முன்னாலேயே தமிழ்நாட்டில் தன் பெயருக்கு பின்னால் ஒருத்தர் பேருக்கு கூட ஜாதி பேரே இல்லாமல் எல்லாரோட ஜாதி பேரையும் ஒழிச்சுட்டு தான் அவர் இறந்தாரு. அவரோட ஜாதி எதிர்ப்பின் நோக்கம் ஜாதி ஒழிப்பு தான். கிராமங்களுக்கு திரும்ப வேண்டும், கிராமங்களில் வாழும் வாழ்க்கையே முழுமையான வாழ்க்கை என்று இன்றும் எழும் குரல்களை நாம் கேட்கிறோம். ஆனால் பெரியார் கிராமங்கள் ஒழிய வேண்டும் என்கிறார். மேல் சாதியானுக்கு உழைத்து போட வேண்டியது எப்படி கீழ்சாதியானின் கடமையாக இருந்து வருகின்றதோ, அதாவது கீழ்சாதியான் ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் சாதி முறையில் கட்டுப்பட்டு இருப்பதின் காரணமாகவே எப்படி கீழ்சாதியான் என்பவன் உழைப்பவனாகவும் மேல் சாதியான் என்பவன் அவ்வுழைப்பை அனுபவிப்பவனாகவும் இருந்து வர முடிகின்றதோ, அதுபோலவே பட்டணங்கள் மேல் சாதியாகவும் கிராமங்கள் கீழ்சாதியாகவும் இருந்து வருகின்றன. பெரியார் வந்து தன்னுடைய வாதங்களை வந்து ரொம்பவே பாலமிக்குன்னு சொல்லுவாங்க. பாலமிக்குனா அதுல வந்து நம்ம வெளிப்படையான ஒரு லாஜிக்கை நம்ம வந்து தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. ஆனா உள்ளார்ந்த அவர் எந்த காலகட்டத்துல எந்த விஷயத்துக்காக யார்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படிங்கிற அந்த பின்புலம் புரிஞ்சாதான் அவரோட அந்த வார்த்தைகளோட வீரியமும் அந்த வார்த்தைகள் இருக்கிற உள்ளார்ந்த உண்மையும் வந்து புரியும். கிராமம் என்ற வாழ்க்கை முறையை புனிதப்படுத்துவதன் பின்னணியில் சாதிய கட்டமைப்பு நியாயப்படுத்தப்படுவதாக பெரியார் கருதுகிறார். கிராமத்தை அப்படியே வைத்துக் கொண்டு அந்த மக்களை சமூக பொருளாதார அமைப்பின் கீழ்நிலையில் வைத்திருப்பதாக குற்றம் சாட்டுகிறார். பெரியார் உழைக்கும் மக்களை வெளிநகரங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று விடுங்கள் என்று சொன்னதன் பின்னணி இதுதான். கிராமத்திற்குள் ஆணாதிக்க சாதிய வர்க்க அமைப்பிற்குள் சிக்கிக் கொள்ளாமல் நகர்ப்புறம் சென்று சுயமரியாதையுடன் வாழ வேண்டும். ஆகையால் சமூக ஏற்றத்தாழ்வை நியாயப்படுத்தும் கிராம வாழ்க்கையை விட்டொழிக்க வேண்டும் என்று அழுத்தமாக குரல் கொடுக்கிறார் பெரியார். தமிழ் கடவுள், தமிழ் நமக்கு தாய் என்று புகழும் அரசியல்வாதிகளையும் கவிஞர்களையும் பார்த்திருப்போம். ஆனால் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்ன தலைவரை பார்த்திருப்போமா? பெரியாரை தவிர வேறு யாரும் இவ்வளவு துணிச்சலாக கருத்தை பேசியிருக்க முடியாது. புதிய ஒளியை பாய்ச்சினார். தமிழ் என்ற மொழியை காலத்திற்கேற்றாற்போல் நவீனப்படுத்தாமல் வெறும் கொண்டாடி மகிழும் கருவியாகவே பார்ப்பதை விமர்சிக்கிறார். ஆங்கில மொழியில் உள்ள அறிவியல் கருத்துக்கள் ஏன் தமிழ் மொழியில் இல்லை என்கிறார். புதுப்புது அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டறிவதற்கு ஏற்றாற்போல் நமது மொழி அமைய வேண்டும். புராணங்களையும் இதிகாசங்களையும் கொண்டாடி கொண்டிருந்தால் காட்டுமிராண்டி மொழியாகத்தான் இருக்கும் என்பது பெரியாரின் கருத்து. இத்தனை காலமும் தமிழ் தோன்றிய 3000-4000 ஆண்டு காலமாக இந்த நாட்டில் வாழ்ந்த தமிழினாலும் தமிழ் படித்த புலவனாலும் தமிழ்நாட்டிற்கு தமிழர் சமுதாயத்திற்கு என்ன நன்மை என்ன முற்போக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது? இலக்கியங்களிலே சரித்திரங்களிலே காணப்படும் எந்த புலவனால் எந்த வித்வானால் எவன் உண்டாக்கிய இலக்கியங்களினால் இதுவரை
தமிழனுக்கு ஏற்படுத்திய நன்மை என்ன என்று கேட்கிறேன். நான் சொல்லும் சில கருத்துக்கள் இன்று தலைகீழ் புரட்சியாக சிலருக்கு தோன்றுகின்றன. அடுத்த 20 வருடங்களில் என்னையே மகா பிற்போக்குவாதி என்று அன்றைய உலகம் கூறுமே. அறிவு வளர்ச்சியின் வேகம் அவ்வளவு அதிகமாகியிருக்கிறதே. மாறுதலுக்கு கட்டுப்பட்டதன்றோ உலகம்? மாறுதலுக்கு வளைந்து கொடாத மனிதன் மாய வேண்டியதுதானே. ஏழு பன்னாறு லோகம் அப்புறம் இந்த மாசு லோகம், வைகுண்ட லோகம், கைலாச லோகம், வெங்காய லோகம், அதுக்கு மேல நரக லோகம். எவ்வளவு மடையனா இருந்துருக்க வேணும்? இவ்வளவு மனுஷன் மேலட்டத்துக்கும் மடையனாக்கிறதுக்கும் உண்டாக்கணும். அறிவாளியாக்கும் உன்னை உண்டாக்குற ஜாதி மதம் பிராந்தியம் மாவட்டம் இப்படி தனித்தனியா பிரிந்திருந்த தமிழர்களே, அதையெல்லாம் தாண்டி ஒரே இடத்தில் தமிழர் என்கிற உணர்வோடு தமிழர்கள் வந்தது இத்தனை நூற்றாண்டுகளில். 1938 தலைவர் பெரியார் நடத்திய இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போதுதான் அது நடந்தது, அதுக்கு முன்னால் கிடையாது. தமிழ் மீது இந்தி தாக்குதல் நடக்கும் போது மொழி அறிவு கொண்ட புலவர்கள் பெரிய பெரிய மேதைகள் எல்லாம் வந்து கம்பராமாயணத்தை பற்றி பிரச்சாரம் செய்வது, தேவாரம் திருவாசகம் பற்றி பேசுவதில் தான் கவனம் எடுத்துக்கிட்டாங்களே தவிர, மாறாக இந்தி வந்து இங்கு தாக்குதல் நடத்துகிற ஆபத்தை அவர்கள் உணரவே இல்லை. அன்னைக்கு அதை உணர்ந்தது யாருன்னா மொழி உணர்வு கொண்ட பெரியார், மொழி அறிவாளர் இல்லை. அப்ப மொழி உணர்வுக்கும் மொழி அறிவுக்கும் வித்தியாசம் இருக்குது. மொழி அறிவோடு இருக்கிறவர்கள்லாம் மொழி உணர்வோடு இருக்கிறது கிடையாது, மாறாக மொழி உணர்வோடு இருப்பதற்கு மொழி அறிவு இருக்கணும் அவசியம் கிடையாது என்பதற்கு அது பெரியாரும் மக்களும் ஒரு உதாரணம். இப்படியா சிந்திக்க எப்படி தோணுது அப்படி வேணும்னு நான் சொல்றேன். நான் எங்க பேசினாலும் என் பேச்ச நம்பாது, நான் சொல்றபடி நடக்காது. ஆனா சிந்தி